சீரியல்ஸ்க்கு பண்பு நெஞ்சங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். நினைத்தாலே இன்னைக்கும்ல சித்தார்த்துக்கும் ராணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க ராணி. பூமி அதை பற்றின என்ன பண்ண போகிறாங்க, பில்லிகளோட சூழ்ச்சியை ராணி எப்படி சமாளிக்க போகிறாங்க, ராணியை பற்றின எல்லா உண்மைகளையும் சொல்கிறதுக்காக பில்லிகள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சியை எப்படி முறியடிச்சு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, சித்தார்த்துக்கு எல்லா உண்மையும் தெரிய வருமா தெரிய வராதான்னு ஏகப்பட்ட திருப்பங்களோட காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் கல்யாண கலாட்டா மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஹை லெவல் பிச் கல்யாணம் இந்த மாதம் நினைத்தாலே இன்னிக்கும்ல நடக்க போகுது. அண்ட் வந்து நினைத்தாலே இன்னிக்கும் ஸ்லாட் சேஞ்சிங்க்கு அப்புறமும் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு சின்ன சின்ன ட்ராக் சீக்வன்ஸை கொண்டு வந்திருந்தாலும் அந்த கதைக்களத்தை அப்படியே அழகாக தூக்கி செமையாக நிற்க வச்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கதைக்களமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சீரியல் இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராக்கில் போச்சு. 10:30 ஸ்லாட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா, அதுவும் 10:30 ஸ்லாட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்பெஷல் எபிசோட்லாம் கொடுத்தாங்க, 2 மணி எபிசோட்லாம் கொடுத்தாங்க, அந்த சண்டே எபிசோட் கொடுத்தாங்க. அது போக அதில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக சீரியலில் இருக்க சாரி சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் கொண்டு வந்தாங்க. மதுமிதா மேம்லாம் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய பிரபல பட்டாளத்தையும் வச்சு நினைத்தாலே இன்றைக்கும் இப்போ ரொம்ப டாப் லெவலில் போயிட்டுருக்கு. இனி போக போக இன்னும் நிறைய படிக்கட்டுகளை நோக்கி பயணிக்கும் நம்மளாம். இதை பற்றி உங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களை, டாடா பாய்.